ஃபோர்த்து சம் வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் பர்பண்டிக்குலர் டு த லைன் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லோப் கேட்குறாங்க ஒரு லைனோட இதோட வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் அந்த லைன் என்னென்னா எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா அந்த லைன் இது தான் பர்பண்டிகுலர் லைன் அந்த லைன் எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா ஏக்கும் பிக்கும் பர்பண்டிகுலர் இருக்குன்றாங்க கே இந்த பியோட பாயிண்ட் கொடுக்கல ஏ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேர் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஜா லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஃபோர் கமா டூ அண்ட் மைனஸ் சிக்ஸ் கமா ஃபோர் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இந்த பர்பண்டிக்குலர் லைனோட ஸ்லோப் கேட்குறாங்க ஓகேவா அந்த பர்பண்டிகுலர் லைன் எது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது ஏக்கும் பிக்கும் ஏபின்ற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது ஓகேவா இந்த ஏபின்ற லைனில் ஏன்றதுக்கு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பீக்கு கொடுக்கல ஓகேவா அந்த பீக்கு பதிலாக என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோர் கமா டூ அண்ட் மைனஸ் சிக்ஸ் கம் ஆ ஃபோர் ஃபர்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஃபார்ம்லா யூஸ் பண்ணி பி ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே பி ஃபைன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஓகேவா நம்மளுக்கு தெரியும் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் யூஸ் பண்ணி இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட போகிறோம் ஸோ இதோட ஸ்லோப் வேணும்னா நம்ம தெரியும் ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் எம் ஒன் இன்டூ எம் டூ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்னை யூஸ் பண்ணி எம் ஒன் அப்ளை பண்ணி எம் டூவோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த பியோட பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்ம்லாம் என்னது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்னென்னு எழுதிக்கோங்க பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே ஃபோர் கமா டூ இருக்குது அது எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்னும் மைனஸ் சிக்ஸ் கமா ஃபோரை வந்து எக்ஸ் டூ கமா ஒய் டூன்னு எழுதிக்கிறேன் ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ அப்போ ஃபோர் மைனஸ் சிக்ஸ் பை டூ ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ அப்போ டூ ப்ளஸ் ஃபோர் பை டூ ஃபோர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ பை டூ டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் பை டூ ஓகே கேன்சல் பண்ணனா இது ஒன் ஒன் சார் வரும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன் இது எத்தனை டைம் வரும் டூ டேபிளில் த்ரீ டைம்ஸ் ஸோ பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு மைனஸ் ஒன் கம்மா த்ரீ ஓகே இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோடனே ஏபின்ற லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படுற பாருங்கள் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஓகே அதை எம் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்லோப்பை வந்து எம் ஒன் எம் ஒன் ஃபார்ம்லன்னா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஏபின்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ வந்து எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன்னும் பிஏ எக்ஸ் டூ கம்மா ஒய் டூன்னு எடுத்துக்கிறேன் அப்ளை பண்ணலாமா ஒய் டூ வந்து த்ரீ ஒய் ஒன் வந்து ஒன் த்ரீ மைனஸ் ஒன்று எக்ஸ் டூ வந்து மைனஸ் ஒன்று ஃபார்முலாவில் இருக்க மைனஸு அண்ட் எக்ஸ் ஒன் வந்து ஃபைவ் இப்போ த்ரீ மைனஸ் ஒன்னோட வேல்யூ டூ மைனஸ் ஒன்னையோ மைனஸ் ஃபைவ் ஆட் பண்ணால் மைனஸ் சிக்ஸு ஸோ கேன்சல் பண்ணால் ஒன் சார் இது த்ரீ சார் டூ டேபிளில் ஒன் டைம் இது த்ரீ டைம் அப்போ மைனஸ் ஒன் பை த்ரீ கிடைக்குது சரியா இப்போ எம் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ கிடைக்குது இதை எதில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எம் ஒன் இன்டூ எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்ல அப்ளை பண்ணால் அவனுக்கு என்ன கிடச்சிடும் இந்த பர்பண்டிக்குலர் லைனோட ஸ்லோப் கிடச்சிடும் பாருங்கள் லெட் த ஸ்லோப் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன் ஆஃப் ஏபிபி எம் டூன்னு எடுத்துக்கிறேன் அந்த இன்னொரு ல ஸ்லோப்புக்கு எம் டூன்னு எடுத்துக்கிறேன் வேணும் த ட்ரெண்டு பர்பண்டிகுலர் லைனோட ஸ்லோப்ஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் கிடைக்கும் அதாவது எம் ஒன் இன்டூ எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எம் ஒன்னோட வேல்யூம் மைனஸ் ஒன் பை த்ரீ எம் டூ நமக்கு தெரியாத தான் ஃபைன் பண்ண போகிறோம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ அந்த சைட் போச்சுன்னா ரேசி ப்ரோக்கெலாம் மாறிடும் மைனஸ் த்ரீ பை ஒன் ஓகேவா மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் த்ரீ प्लस थ्री आई रोंग पे एम टू कोडर वैल्यू ना थ्री दैट फॉर स्लोप ऑफ परPENDICULAR लाइन जॉइनिंग एपी इज थ्री ओकेवा बा सो दिस इज़ द फाइनल आंसर फॉर दिस सम ओके थैंक यू